பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம்னு வந்து சொல்லுவாங்க. ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் ஆத்தாவை விட மேலடா, நபிகள் நாயகம் சொர்க்கம்னு சொன்னதே தாயின் காலடி தானடான்னு அம்மாவை பற்றி அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே உயர்வாக தான் வந்து பேசுவாங்க. கடவுள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து இருக்க முடியாது, அதனால தான் அம்மாங்கிற ஒரு உயிரை ஒரு ஆத்மாவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தாயோட பெருமை எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஆனால் அந்த தாயை மதிக்காட்டினாலும் வந்து பரவாயில்ல, மிதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த உலகத்தில் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி தாயை செருப்பால் அடித்த மகனுக்கு ஒரு வித்தியாசமான தீர்ப்பு வழங்கியிருக்கு உயர்நீதிமன்றம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டையை சேர்ந்த 75 வயது மூதாட்டி ஸ்ரீலதா என்பவர் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று கொடுத்திருக்காங்க. இதில் சொத்து தகராறு காரணமாக தனது மூத்த மகன் ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவி இருவரும் தன்னை செருப்பால் அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறியிருந்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு ஸ்ரீதரும் அவரது மனைவியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சிவி கார்த்திகேயன் ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவிக்கு நிபந்தனையின்றி முன்ஜாமீன் வழங்க உத்தரவிட்டார். இருந்தாலும் சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்திற்கு அக்டோபர் 4 தேதிக்குள் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டதும் குறிப்பிடத்தக்கது.